வணக்கம் நான் இன்னைக்கு ரெண்டு டிஷ் தான் செஞ்சு காட்ட போறேன் இது வந்து எங்க கல்யாண வீடுகள்ல பிரதானமா இருக்கக்கூடிய ரெண்டு டிஷ் இத வந்து ரெண்டுத்தையும் கம்பைனாதா பந்தியில பரிமாறுவாங்க வாங்க எப்படி செய்யணும் பாப்போம் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலும் இதே மாதிரியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதில் மொதல் டிஷ் வந்து பால் பாயசம் அரிசி வச்சு பால் பாயசம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் இதில் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் பொன்னி அரிசி நல்ல பச்சை அரிசி பொன்னி யூஸ்வலாக குர்ணையில் தான் வைப்பாங்க குர்ணை இருந்ததுன்னா குர்ணையை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பாஸ்மதி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் வந்து பொன்னி அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்குறேன் ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து 2 கப் அளந்து வச்சுருந்தேன் 2 கப் தண்ணியும் இது வந்து 1/4 லிட்டர் பால் நல்ல பால் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த குர்ணை அரிசியை சேர்த்துக்கலாம் இது நல்லா குழஞ்சி வேகணும் ஒரு 5 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் கிண்டி கொடுத்துருங்க மீடியத்தில் ஸ்டவ்வை வச்சுட்டு நடுவில் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க பால் சேர்த்துருக்குறோம் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா குழஞ்சி வெந்துருச்சு 1 பங்குக்கு 2 பங்கு ஜீனி சேர்க்கணும் நான் இது வந்து 1/2 கிலோ ஜீனி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை சேர்த்துடலாம் இதை நல்லா கிளறி 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 அது நல்ல ஜீனி அதில் மிக்ஸ் ஆகி நல்ல உங்களுக்கு குழஞ்சி வரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிளறிட்டே இருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற பாலை ஊற்றணும் இதுக்கு வந்து 1 லிட்டர் பாலாவது நீங்கள் குறையாமல் ஊற்றினாதான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு 10 நிமிஷமாக நான் கிளறிக்கிட்டே இருக்கிறேன் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம் மிச்சம் இருக்கிற பால் எல்லாம் நான் ஊற்றிட்டேன் நல்லா இது இன்னும் கொஞ்சம் கிளறி 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 நல்லா அதில் சேர்ந்து பால் எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் அதுவே இருக்கும் அதனால் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு 3-4 கிராம்பை வந்து ஒரு தட்டு தட்டி போட்டுக்கோங்க இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல பிடிக்காதுன்னா நீங்கள் அதை தவிர்த்துடலாம் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துடலாம் நம்மளோட பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குது அடுத்தது நம்ம கோழி செய்ய போகிறோம் வாங்க அதே பார்ப்போம் இப்போ அதுக்கு முதல் மாவு பிசைஞ்சிக்கலாம் இது வந்து மேல் மாவுக்கு உண்டான மாவு யூஸ்வலாக மைதா மாவில் தான் செய்வாங்க நான் வந்து அதை தவிர்த்துட்டு ரவை எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அளந்து வச்சுருக்கேன் இது 200 கிராம் ரவையை பவுடர் பண்ண மாவு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க அப்படியே போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு பிசைஞ்சிக்கலாம் இந்த பிசைஞ்ச மாவை ஒரு 4 மணி நேரமாவது குறையாமல் நல்லெண்ணெயில் ஊற வைக்கணும் ஏற்கனவே நான் இதை மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் பாருங்கள் இது வந்து 400 கிராம் கடலைப்பருப்பு இது 1 1/2 பங்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி தண்ணி இல்லாமல் நீட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு ஜீனி வந்து 1 1/2 பங்கு ஜீனி நான் வந்து 600 கிராம் ஜீனி அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இதை மாதிரி அரைச்சிக்கோங்க அரைக்கும்போது கொஞ்சம் சிக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து அரைச்சிக்கோங்க இதை லைட்டாக கொஞ்சம் வரட்டி எடுத்துக்கலாம் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க நல்ல டைட்டாலாம் இறுக்கமாலாம் வரட்டணும்னு இல்லைங்க ஜஸ்ட் அந்த நமக்கு அந்த உருட்டுற பதம் வச்சு தேய்க்கிறதுக்கு சரியாக இருக்கணும் நீங்கள் ஆட்டு உரலில் அரைச்சிங்கன்னா தண்ணி இல்லாமல்
நீட்டாக வரட்ட கூட வேண்டாம், அதுவே நல்ல திக்காக இருக்கும். இதை கொஞ்சம் நல்ல அதாவது உருட்டுற பதத்துக்கு கொஞ்சம் வரட்டணும். அதாவது நீங்கள் இதை வரட்டுறதுனால நமக்கு இன்னொரு விஷயம், ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருக்கும் கெட்டு போகாமல். எங்கள் ஊரில் இந்த போலி ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதுவும் வந்து தாளாக்குடி போலினா ரொம்ப விசேஷம். அங்கே வந்து வீடுங்கள்லேயே என்ன பண்ணுறாங்க, சிறு தொழில் மாதிரி செஞ்சு அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் தாளாக்குடி போலி வாங்கிட்டு போவாங்க. மொதல் இருந்ததை விட பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருச்சு. ரொம்ப வரட்டெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் உருட்டுற பக்கம் வந்தால் போதும். பாருங்கள் இந்த ஆறுனா இன்னுமே கொஞ்சம் இறுகிடும். இந்த மாவை இந்த எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது தோசை அந்த மாதிரி இருக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் அரிசி மாவை இது மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த போலிக்கு இதை மாதிரி கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் போலி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எந்த சைஸு மேல் மாவு எடுக்கிறோமோ அதிலிருந்து கொஞ்சம் கூட உள்ளே வைக்கிற பூரணம் உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு மேல் மாவு நிறைய வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். தேய்ச்சிட்டு உள்ள நம்ம இந்த கடலைப்பருப்பை வச்சு திருப்பி இந்த மாதிரி மூடிட்டு திரும்ப மெதுவா தேய்ச்சிருங்க, ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. இதை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சப்பாத்தி மாதிரி இருக்குது. பாருங்கள் லைட்டாக ஒரு ரெண்டு சொட்டு நெய் ஊற்றிட்டு இந்த போலியை போட்டுருங்க. ரொம்ப நேரம்லாம் போட்டு எடுக்க வேணாம், ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் போட்டு போட்டு திருப்பி எடுத்துங்க. அதை விட தேய்ச்சி ரொம்ப நேரம் காய விடாமல் தேய்க்கவும் சுடவும் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். தேய்ச்சி தேய்ச்சி காய போட்டுடாமல் யாராவது ஒரு ஹெல்ப்பு யாருக்காவது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க எல்லாம் சுட்டாச்சு, நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்க ஒவ்வொருத்தர் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சௌகரியத்துக்கு தகுந்தாப்பில் அவங்கவுங்க கைப்பக்குவத்துக்கு செஞ்சுக்கிறாங்க. இதை வந்து என் பக்குவத்தில் நான் செஞ்சேன். இந்த பாயசமும் இந்த போலியும் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, எங்கள் பந்தியில் ஃபஸ்ட்டு போலி போட்டுகிட்டே வருவாங்க, அதுக்கப்புறம் அதில் ஒரு கரண்டி அப்படி பாயசத்தை ஊட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.